ஏங்க உங்க பொண்ணு அபிராமிக்கு நாட்டிய கலையை தவிர வேற ஏதாவது கலை கத்து கொடுத்துருக்கீங்களா? ஏ இல்ல தோத்தா சலங்க கட்ட மாட்டான்னு சொன்னீங்களே, அநேகமா அது கட்டாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆவுட புள்ள கோஷ்டி அவங்க கச்சேரிக்காக ஊர் ஊரா போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சுத்தமத்து 100 கிராமத்துல இருந்து ஜனங்க வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அமோக கூட்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அநேகமா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. அப்படின்னா நான் தோத்துருவேனா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனுங்க ஆடினா தானே ஜெயிக்கிறதுக்கு. ஐயாரப்பா, இப்ப செல்வத்தோட ஆட்டத்தை பார்க்க ஜனங்களை சாரசாரியா சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நான் தான் சாமி. கடவுளே, நான் பிறந்ததுலேருந்து நீ என்னை பார்த்துட்டு இருக்கேன். நான் யாருக்கிட்டவாவது 9 முக்கு போயிருப்பேனா? போட்டியே போறாமல் சண்டைக்கு நின்றுப்பேனா? ஆனா என்னையுமே ஒருத்த வம்புக்கு இழுத்துட்ட சாமி. தங்கிறதா பெருசுன்னு தகராறு பண்ணா அகம்பாவத்தோட நின்னா அவனுடைய அகம்பாவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டிக்கே நான் தயாராகிட்ட சாமி. இதே இடத்துல தான் உன்னை தொட்டு கும்பிட்டு என் பசங்களுக்கு நான் வித்தியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு நானே முதல் தடவையா காலை சலகி கட்ட மாதிரி மனசெல்லாம் திக்கு திக்குங்கிறது சாமி. அப்பா இன்றும் காணண்டா ஐயனார் கோயிலுக்கு தான் போயிருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் போய் சீக்கிரம் கூட்டுவாங்க. பசங்க நல்லா ஆடணுமே. அவன் ஆட்டத்தை பார்க்க வர ஆயிரக்கணக்கான ஜனங்களும் ஆரவாரம் பண்ற மாதிரி ஆடணுமே சாமி. நீ அப்பா தோட இருக்கணும் சாமி. நல்லா ஆடுவானுங்க, பயங்கரமா ஆடுவானுங்க, உசுர கொடுத்து ஆடுவாங்க சாமி. ஆடுவாண்டா, இந்த உசுர கொடுத்துட்டல்ல உன் மாமன் மேடையில் ஆட மாட்டான், உன் போனத்துக்கு முன்னாடி ஆடுவான். தெரிஞ்சா செல்வம் ஆட மாட்டான், அவன் ஆட விட்டா அவன் தோத்துருவோம். அவனுக்கு ஜெயிச்சுதா மாடுகட்டி வாடுங்க, அதுக்கு என்ன சாச்சிருக்கானுங்க. தயவு செஞ்சு செல்வத்தை ஆட சொல்லுங்கடா. நேரில் செல்வம் ஜெயிக்கணும்டா. அப்பா உனக்கு ஆசைடாது ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டு வந்து என்ன எறிகிடா. சத்தியம் சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியமா செய்யறப்பா சார். அப்பா எங்களை விட்டு போயிட்டீங்களா? அப்பா அப்பா எங்களை அனாதையா விட்டு போயிட்டீங்களா? ஐயோ அப்பா அப்பா என்ன நாள், எப்படிப்பட்ட நாள், நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், நம்ம ஆடி ஜெயிக்க வேண்டாமா? இன்னைக்கு போய் குடிச்சு வந்திருக்கியா செல்வ? நிலைமை தெரியாம என்னடா நிலைமை தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, அவருக்கு வக்காரதா நீ? இந்த சவால்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷத்துல குடிச்சு சாஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள எப்படி சாஞ்சு கிடக்குறீங்க? அப்பா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பாத்தியா? அப்பா இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ என்கிட்ட பேசாத. என்ன கேக்குதா? புரியுதா? சரியா பாவி, அப்பாவை சரி பண்ணி கொண்டுட்டானே.
எவன்டா அவன்? நாகராஜர் அந்த படுபாவி அப்பா கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கப்ப முதல குட்டி கொண்டுட்டா அப்பா. செல்வா செல்வா போகலப்பா, நெல்ல செல்வா போகலப்பா, அவசரப்பா செல்வா சொல்ற கேளுப்பா, சொல்ற கேளுப்பா, போகல கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இல்ல சொல்ற கேளுப்பா. அது நிறைவே தூப்பா ஆடுறப்பா ஆடு. இதாவும் விருப்பம்னா இதாவும் கடைசி ஆசை நான் ஆடு. ஆனா எங்கப்பா அவட புள்ள இப்படி சாஞ்சு கிடக்க கூடாது. அவரு பழைய மாதிரி கம்பீரமா நெஞ்சிட்டு வந்து உட்காரணும். கூட்டெடுக்கிறா மனுஷனும் சாதாரண மனுஷன். கலைகளுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லைன்னு நிரூபிச்ச ஒரு உண்மையான கலைஞர். இது இது நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தரப்போற அக்னி. அந்த ஆத்மா ஆசைப்பட்டது இதுதானே. இப்ப நான் நடத்தி வைக்க போற கல்யாணம் சராசரி மனுஷங்களோட சாதாரண கல்யாணம் இல்லை.
கிராமிய கலைக்கும் பரத கலைக்கும் நடக்க போற சங்கமம்